சுகாதார கட்டமைப்பில் திமுக என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். அது சுகாதார கட்டமைப்பில் திமுக அப்படின்றது பேசணும்னா, இது நம்ம வந்து நீங்கள் வெளி மாநிலங்களுக்கு போய் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு அதோட நம்மளுடைய கட்டமைப்பு என்ன அப்படின்றது புரியும். எப்போவுமே வந்து நம்ம கையில் இருக்கிறது என்னன்றதோடைய முக்கியத்துவம் நமக்கு எப்போவுமே தெரியாது. அது நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா தான், ஓ நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருப்போமா அப்படின்னு சொல்லி அது புரியும். இப்பொழுது கூட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகளின் கையில் தமிழகம் இருண்டு விட்டது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பாஜகவாகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும், இவர்கள் எல்லோரும் கூறிக்கொண்டிருப்பது திராவிட கட்சிகளின் கையில் தமிழகம் இருண்டு விட்டது என்று கூறிக்கொண்டு, ஆனால் அவர்களே வந்து அதாவது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இது அது வந்து அவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு தான் நான் வந்து காட்டதாக பார்க்குறேன். அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தால் சுகாதாரத்துறையில் தமிழகம் இந்தியா முழுவதிலும் முதன்மை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு சில சான்றுகள். அதாவது இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களிலிருந்து வரும் நோயாளிகள் எல்லாம் எந்த மாநிலத்திற்கு சென்று பெருமளவு வைத்தியம் செய்து கொள்கிறார்கள் என்றால் அது தமிழகத்திற்கு தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் யாரிடமும் இல்லை. அதாவது தமிழ்நாடு இஸ் தி மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அந்த அளவிற்கு நாம் வந்து சுகாதாரத்துறையில் ஒரு பெரும் அளவில் வெற்றி அடைந்திருக்கிறோம். இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து ஒரு 40-50 ஆண்டு காலத்துக்கு முன்னால் போகணும். 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் பெற்று ஒரு சில வருடங்களுக்கு பின் தமிழகம் வந்து மூன்றாவது ஏழ்மையான மாநிலம், அதாவது வளர்ச்சியில் மிக மிக மோசமான பின்தங்கிய மாநிலமாகத்தான் தமிழகம் இருந்தது. ஆனால் இந்த கடந்த சுதந்திரம் வாங்கியதிலிருந்து இந்த கடந்த 70 சொச்சம் ஆண்டுகளில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்றால் இட் வாஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். அது வந்து ஒரு விபத்தாக நடந்துவிடவில்லை. இது பல அறிஞர்கள் இந்த நிலையை அடைவதற்காக இந்த கட்டமைப்பை வளர்த்திருக்கிறார்கள். அதில் ஒரு பெரும் பங்கு வந்து நமது தலைவர் கலைஞர் அவர்களை கண்டிப்பாக செய்யும். அதாவது நமக்கு வந்து அதாவது பெரியார் வந்து பெரியாரை பற்றி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க பெருமையா. அதாவது அவர் தான் நமக்கு எல்லாரும், அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நம்மளுடைய சிந்தனைகளை தூண்டிவிட்டவர் பெரியார். அவர்கிட்ட வந்து நீங்கள் எந்த அதாவது கட்சி எந்த ஃபேக்ஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, நீங்கள் கம்யூனிஸ்டா, நீங்கள் இதுவா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் நான் அது வந்து படித்தது தான். அவர் சொன்னது வந்து, ஒரு பெரும் நாடு ஒரு சிறு நாடை அச்சுறுத்தும் என்றால் நான் அந்த சிறு நாட்டின் பக்கம் நின்று அவர்களை எதிர்கொள்வேன். அந்த நாட்டிற்குள் ஒரு பெரிய மாநிலம் ஒரு சிறிய மாநிலத்தை எதிர்க்கும் என்றால் அந்த சிறிய மாநிலத்திற்கு துணையாக நின்று அந்த பெரிய மாநிலத்தை எதிர்ப்பேன். ஒரு மாநிலத்திற்குள் அல்லது மாநிலங்களுக்குள் இந்த ஜாதி என்று கூறி நான் பெரிய ஜாதி நீ சின்ன ஜாதி என்றால் நான் அந்த சின்ன ஜாதியின் பக்கம் நின்று அவர்களுக்கு குரல் கொடுப்பேன். அதை மீறி அதில் ஆண் பெண் என்று கூறி பெண்களை இழிவுபடுத்தினால் அந்த பெண்களுக்காக குரல் கொடுப்பேன், குழந்தைகளுக்காக குரல் கொடுப்பேன் என்று கூறியவர் பெரியார். அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அப்படின்றத விட அவர் பல வெளிநாடுகளுக்கு சென்று பல கருத்துக்களை பகிர்ந்து ஆய்வு செய்து நேரில் பார்த்து அதன் பின், அதாவது உங்களுக்கு சிந்திக்க தெரிந்தவர்கள் அனைவரும் பகுத்தறிவோடு இருக்க வேண்டும் என்றுதான் கூறினார். அதாவது அவர் சொல்கிறது வந்து வெளிநாட்டுக்கு வந்து, அதாவது நம்ம வெளிநாடுகளில் எல்லாம் மற்ற கிரகங்கள் பிளானட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நம்ம இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு நெய்வேத்தியம் பண்ணிக்கிட்டு புகையை வச்சு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் கடவுள்ன்ற பேரை சொல்லி. நாம் வந்து இந்த அறிவியல் பூர்வமாக நாம் சிந்தித்து மேலும் நாம் வளர வேண்டும் என்று அந்த சிந்தனைகளை இந்த ஓட்டங்களை எல்லாம் நமக்கு விட்டு சென்றவர் பெரியார். அதை அண்ணா அவர்கள் ஒரு கட்சியாக இல்லாமல், அதாவது ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் இதை செய்து முடிக்க முடியாது என்று கூறி தனியாக வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் கட்சியை ஆரம்பித்து அவர் முதல்வரானதற்கு பின் 67 கட்சியை ஆரம்பிக்க 67 ஆட்சிக்கு வந்து 69 இறந்து போகிறார். அதற்கு பின் தலைவர் கலைஞர் அவர்கள், பெரியார் அவர்களும், அண்ணா அவர்களும் என்னென்ன எண்ணங்களை எல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் செயல்படுத்துவதில் அவர் முழு கவனத்தையும் காட்டினார். 5 முறை முதல்வராக இருந்தார். என்னை பொறுத்தவரை அந்த 5 முறை அவர் முதல்வராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி பணிகள் அனைத்தும் நடந்திருக்கின்றன. இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தாலும்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் போதுதான் எல்லா விதமான வளர்ச்சி பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பே, அதாவது கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள்லாம் நிறைய பேர் வந்து தோளில் வந்து துண்டோட சுத்திட்டு இருப்பாங்க. அந்த துண்டு எதற்காக போடுகிறார்கள் என்ற வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து இது வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒரு கட்டமைப்பு, அவர்களுக்காக உறுதுணையாக இருக்கும் ஒரு கட்சி என்று அதை நிரூபிப்பதற்காக தாழ்த்தப்பட்டவர்களை மேடையில் அழைத்து அவர்களுக்கு ஒரு சால்வையை போர்த்தி அவர்களுக்கு மரியாதையை செய்து, ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் தொழில துண்டு போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு அக்ரஹாரம் மேடையாலேயோ இல்லாட்டி ஒரு பெருங்குடி மக்கள், அதாவது சோபால் பெருங்குடி மக்கள் இருக்கும் தெருக்களில் நீங்கள் நடந்து கூட செல்ல முடியாது. என்னுடைய தாத்தாவே கூட வந்து இந்த கிராமங்களில் ஒரு உயர்ஜாதி இருக்கும் இடத்தில் போனால் செருப்பை எடுத்து கையில் எடுத்துக்கொண்டு தோலை தோளில் இருக்கும் துணியை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு தான் செல்ல வேண்டும். அதே போல இருந்த காலகட்டத்தில் இந்த தோளில் இந்த துண்டை போட்டு அவர்களுக்கு சிறப்பு செய்து அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து கொடுப்பது என்பது ஒரு காரணம். மற்றொரு காரணம், அந்த காலகட்டத்தில் வந்து இந்த நெசவாளர்கள் அப்பொழுது இருந்த பிரிட்டிஷ் இந்தியா, அவர்கள் வந்து இந்த இம்போர்ட்டிங் ஆஃப் இந்த டெக்ஸ்டைல்ஸ், இங்கிருக்கும் நெசவாளர்கள் எல்லாம் வேலை இல்லாமல் எலிக்கறி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவர் தலைவருடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை படித்தீர்கள் என்றால் நீங்கள் பல கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். அதில் வந்த கருத்து இது, அந்த எலிக்கறி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இவர்கள் வந்து சென்று மூட்டை மூட்டையாக அவர்களிடம் இருந்து இந்த தொண்டுகளை வாங்கி அதை கொண்டு வந்து இது டபுள் பர்பஸ், அதாவது அவர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் கொடுத்து இங்கு இருக்கும் தாழ்த்தப்பட்டவர்களையும் உயர்த்தி மேடையிலே அவர்களை கௌரவித்ததற்காக கொண்டு வந்தது தான் இந்த தோளில் துண்டு போடும் பழக்கம். ஸோ இதே போல் சுகாதாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு என்று பார்த்தால், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே மக்களின் சுகாதாரம், அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்றுமே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதே போல் நாம் இந்த கட்டமைப்பில் முதன்மையாக நாம் வளர்ச்சி பெற்றதற்கு மற்றொரு முக்கிய காரணம், காமராஜர் அவர்கள் நமக்கு இங்கே ஆரம்பித்த பள்ளிகள், இதை யாராலும் மறுக்க முடியாது. இன்ஃபேக்ட் நான் வந்து காமராஜரை வந்து நான் காங்கிரஸ் ஆளாகவே நான் பார்க்க மாட்டேன், அவர் நான் வந்து ஒரு திராவிடனாக தான் நான் என்றைக்குமே பார்க்கணும். அதாவது சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியா முதலமைச்சராக இருந்தபொழுது எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்டவர்களை எதிர்த்து அவர் கொண்டு வந்த சில திட்டங்கள் உங்களுக்கு தெரியும், அதாவது குலக்கல்வி இதுதான் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கொண்டு வந்தார். அதையெல்லாம் எதிர்த்து காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த இந்த கட்டமைப்பு, இந்த கல்விகள், அந்த பள்ளிக்கூடங்கள், இந்த பள்ளிக்கூடங்கள் இல்லை என்றால் நாம் இன்று இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம் ஒன்று. மற்றொன்று, அவர் விட்டு சென்ற பின்பு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு அதை மேலும், அதாவது இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் அப்பா ஒரு இடத்த ரீச் பண்ணுவார், அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்கள் அப்பா இருந்ததை விட நீங்கள் கீழே போகிறதுன்றது கிடையாது வளர்ச்சி. உங்கள் அப்பா எங்கே விட்டுட்டு போயிருக்காரோ அதுக்கு மேல் நீங்கள் செல்வது தான் வளர்ச்சி. அதே போல் காமராஜர் வந்து கொண்டு வந்த திட்டங்களை அதற்கு பின் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் எந்த அளவுக்கு சிறப்பாக இதை எடுத்து சென்றார்கள் என்றால், நமக்கு வந்து சுதந்திரம் கிடைத்த காலகட்டங்களில் நீங்கள் நம்முடைய ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது சுகாதாரத்துறையில் நாம் என்னென்ன சாதித்திருக்கிறோம் என்று பார்த்தால், மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், அதாவது கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பேர் காலத்தில் மரணிப்பது, இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 100,000 பேரில் 1,000 பேர் இறக்கும் அளவிற்கு இருந்தது. அதே போல் குழந்தைகள் பிறக்கும்போது இறந்து போவது அப்படின்றதும் மிகப்பக்க அதிகமாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் வந்து மருத்துவ சேவை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இந்திய அரசாங்கத்திடம் அந்த அளவுக்கு பொருளாதார வசதியும் இல்லை அந்த காலகட்டத்தில். அப்பொழுது வந்து அந்த 5 ஆண்டு திட்டங்கள் என்று கொண்டு வந்திருந்தார்கள். அந்த 5 ஆண்டு திட்டங்களில் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், ஒவ்வொரு மாநிலத்திலும் அவரவர் இஷ்டத்திற்கு அவர் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் மருத்துவ கல்லூரிகளை ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு வந்து பல மருத்துவமனைகள், அரசாங்க மருத்துவமனைகளும் அவர்கள் நிறுவினார்கள். அதே போல் தனியார் மருத்துவமனைகளையும் அவர்கள் இங்கே ஆரம்பிப்பதற்கு ஒரு வழிபாடு செய்தார்கள். நிறைய பேர் அதை பற்றி ஒரு தவறான கருத்து கூட கூற சொல்வார்கள், இதுவரை தனியார் மயமாக்கப்பட்டு விட்டது என்று. ஆனால் இன்று நாம் அதை தனியார் மயமாக்குவதில் கூட அதனால் நமக்கு இன்று நாம் அடைந்திருக்கும் நன்மைகள் என்று பார்த்தால், தமிழகம் இன்று முதல் மாநிலமாக, அதாவது சுகாதாரத்துறை மற்ற துறைகளில் எல்லாம் கூட முதல் மாநிலமாக,
குறிப்பாக சுகாதாரத்துறையில் முதல் மாநிலமாக திகழ்வது என்பதற்கு காரணம் இன்று நாம் இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தியது தான் அதற்கு முதன்மையான காரணம். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்மளுடைய மருத்துவமனைகளில் அரசாங்க மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை என்று இருக்கிறது. அதே போல் இந்த சுகாதார கட்டமைப்பு என்று பார்த்தால் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தமிழகம் முழுவதும் 1700 ஆரம்ப சுகாதார மையங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் முதலில் ஆரம்பித்த பொழுது அவர்கள் பணி நேரம் வந்து 2-3 மணி நேரம் தான் மருத்துவர்கள் இருப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பின்புதான் அதை அவர்கள் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் அங்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் நோயாளிகளுக்கு எந்த நேரத்திலும் ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசர சிகிச்சை தேவைப்படும். அதற்காக மருத்துவர்கள் 24 மணி நேரமும் இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தான். இதேபோல் ஒவ்வொரு படியிலும் அவர்கள் எந்த அளவுக்கு யோசித்து செய்திருக்கிறார்கள் என்றால் இது கட்டமைப்பை ஏற்படுத்துவது. ஆனால் இந்த அரசாங்க மருத்துவமனைகளில் மருத்துவர்களை எப்படி படிக்க வைப்பது? இப்பொழுது எல்லாருமே வந்து இப்போ ஒரு வேலை கொடுக்குறோம், நீங்கள் வந்து அந்த ஊரை விட்டு எங்கேயாவது போகணும்னா நிறைய மருத்துவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த ஒரு திட்டம்தான் அரசு மருத்துவமனைகளில் வேலை செய்யும் MBBS படித்த மாணவர்கள் ஸ்பெஷாலிட்டி ஹையர் ஸ்டடிஸ், அதாவது பட்ட மேற்படிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்று ஒரு இடஒதுக்கீட்டை கொடுத்தார்கள். அதாவது 50% இடஒதுக்கீடு அரசு மருத்துவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் நீங்கள் அரசு மருத்துவமனையில் வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் அதை அந்த வாய்ப்பை கொடுத்தால் அவர்கள் மீண்டும் அரசு மருத்துவமனைகளில் சென்று பல்வேறு இடங்களில் வேலை செய்வார்கள். இதை யோசித்து சிந்தித்து இதை இன்று இருக்கும் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட இதை பற்றி அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் வந்து இந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்று கூறி அதற்கு பின் பெரும் போராட்டத்திற்கு பின் அவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கி வழிவகை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்று அந்த அளவிற்கு அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் சேர்வதற்கு அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுவதில்லை. கர்நாடகா மாநிலத்தில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அங்கே வந்து அரசு மருத்துவமனைகளில் வேலை செய்வதற்காக 1 லட்சம் ரூபாய் கூட மருத்துவர்களுக்கு ஊதியம் தர அவர்கள் முன் வருகிறார்கள். ஆனால் மருத்துவர்கள் அங்கு சென்று வேலை செய்வதற்கு அவர்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து 1 லட்சம் ரூபான்றது நான் எங்கேயாவது வேறு இடத்துல இருந்தால் கூட நம்ம சம்பாதிச்சுருவேன் அப்படின்னு. ஆனால் இதுவே வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன், இந்த படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்று ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அங்கே வந்து அனைவரும் வேலை செய்வார்கள். இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு இதுவாக நமக்கு இந்த நீட் என்ற தேர்வை கொண்டு வந்து இங்கே வெளிமாநிலத்தவர்கள் இன்று நிறைய படிக்கும் வகையில் ஒரு திட்டத்தை அவர்கள் அமல்படுத்தினார்கள். ஆனால் நீட் என்பது இன்று நாம் அதை போராடி நீட் தேர்வு எழுதினால் கூட 80% இது வந்து உள்ளூரில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் மாணவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று கூறி 20% அகில இந்தியாவிலிருந்து யார் வந்தாலும் அவர்கள் படிக்கலாம் என்று கூறியிருக்கிறோம். இப்பொழுது இந்த நீட் விவகாரத்தில் கூட பார்த்தீர்கள் என்றால் நம்ம பசங்க வந்து கண்டிப்பாக நீட் இல்லை, எந்த எக்ஸாம் வச்சாலும் நீங்கள் வந்து இதை படித்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும்னு சொன்னால் கண்டிப்பாக எழுதுவாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி இவர்கள் செய்த துரோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீட் நாங்கள் வரவிட மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே வந்து அவங்க நீட்டை வர வச்சுட்டாங்க. இது வந்து நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஒரு வாய்ப்பு கொடுக்காம அந்த மாணவர்களை நீங்கள் நீட் எக்ஸாமை எழுத வைக்கிறப்போ ப்ளஸ் டூவில் வந்து அவங்க 97%, 98%, 99% வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த நீட் எக்ஸாமில் வந்து அவர்களுக்கு தேர்ச்சி பெறவில்லை என்றால் அந்த சோகத்தில் அவர்கள் அந்த அனிதா என்பவர்கள் அவர்களும் தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணமே இதை போன்ற ஒரு நிலைப்பாடு வந்து ஒரு நிலையான நிலைப்பாடு இல்லாத அரசாங்கத்தின் செயலால் பல மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் நம்முடைய சுகாதாரத்துறை இன்று எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் வெளிநாட்டிலிருந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இங்கிருந்து நம்ம வந்து அமெரிக்காவுக்கு போனோம், அதாவது ஒரு முறையான வைத்தியம், ஒரு ஹார்ட் சர்ஜரி அதெல்லாம் பண்ணணும்னா ஒரு 1960s, 1970s இங்கிருந்து அமெரிக்கா போனால் தான் வந்து பைபாஸ் சர்ஜரி அப்படின்றதே பண்ண முடியும். அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியாது. அந்த நிலைமை மாறி இப்பொழுது வந்து வெளிநாடுகளிலிருந்து நம் மாநிலங்களுக்கு, நம் தமிழ்நாட்டிற்கு நோக்கி அனைத்து உலக நாடுகளிலிருந்தும் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை சாத்தியப்படுத்தியது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொலைநோக்கு பார்வைதான். அதே போல் ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு, அதாவது இந்த 1970s அந்த இடத்துல இருந்தீங்கன்னா
ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு தண்ணீர் தண்ணீர்னு ஒரு படம் வந்தது. அது எத்தனை பேருக்கு நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு தெரியல எனக்கு. எல்லாம் வந்து 40-50 வயசு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் அது ஞாபகம் இருக்கும். அதாவது தமிழகத்தில் வந்து தண்ணீர்ன்றது அவ்வளவு ஒரு தங்கத்தை விட ஒரு விலை மதிக்கத்தக்க ஒரு பொருளாக ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் அந்த தண்ணீரை அனைத்து கிராமங்களிலும் நீங்கள் வந்து இப்போ கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு வாட்டர் டேங்க், ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் போட்டு அதுக்கு வந்து ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அடித்து வச்சு இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தான் இந்த கட்டமைப்புகள் அனைத்துமே செய்யப்பட்டன. இது நீங்கள் வந்து பலர் வந்து அதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நமக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த இடஒதுக்கீடு அதனால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் அப்படின்றது. இப்போ அந்த மருத்துவத்துறையிலும் அந்த பாதிப்பு வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வந்து ஒரு 50%, அதாவது ஹையர் ஸ்டடீஸ் அதுக்கு வந்து 50%, 50% ரிசர்வேஷன் ஃபார் ஆல் இந்தியா கோட்டா, அதாவது 50% அகில இந்திய மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டும், மீதி இருக்கும் 50% தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று. அந்த தமிழகத்தில் கொடுக்கும் 50% கூட இப்பொழுது வந்து நாம் பின்பற்றும் இந்த 69% இடஒதுக்கீட்டை கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். நமது மாநிலங்களவை உறுப்பினர் அட்வொகேட் வில்சன் அவர் கூட வந்து இப்போ போய் இந்திய சுகாதாரத்துறை அமைச்சரை வந்து சந்தித்து இதை எடுத்து கூறி அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவரும் ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறார். இதை செய்யவில்லை என்றால் இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க இது இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டுன்னு எத்தனை வருஷத்துக்கு தான் இதை வந்து கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அதாவது இடஒதுக்கீட்டின் நோக்கங்கள் நிறைவேறும் வரை, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுடைய தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் வளர்ந்து விட்டார்களா என்றால் கண்டிப்பாக இல்லை. அது நீங்கள் வந்து இன்னைக்கு ஜுடிஷியல் சிஸ்டம் இன்னைக்கு ஜட்ஜாக இருக்கிறவங்கள அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70-80% மேஜாதி மக்கள் தான் இருக்கிறார்கள். இன்னும் அந்த அதே போல் பல துறைகளில் இன்னும் தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த அளவிற்கு வளர்ச்சி பெறவில்லை. அண்ட் இப்பொழுது அவர்கள் கொண்டு வந்திருக்கும் பல திட்டங்கள் வந்து நமக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது. அதாவது மத்திய அரசாங்கம் வந்து இப்போது ஐந்தாம் கிளாஸுக்கும் 8வது கிளாஸுக்கும் வந்து பொதுத் தேர்வு வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பிற மாநிலங்கள் வந்து அதை எதிர்த்தவுடன் இப்பொழுது வந்து அந்த மாநிலங்களின் விருப்பம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக ஆட்சி வந்து இது அதிமுக ஆட்சினே சொல்ல முடியாது, இது பிஜேபி ஆட்சியில் தான் சொல்ல வேண்டும், பிஜேபியின் டீம் 2 அப்படின்றது தான் இது அதிமுக ஆட்சி. ஏனென்றால் அவர்கள் அதாவது ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா வந்து இங்கு அதிமுக எம்ஜிஆர் இறந்த பிறகு அதிமுகவில் தலைமை போட்டி வந்தப்போ ஜானகி என் ஜெயலலிதா என்ற இரண்டு அணி வந்தது. ஜெயலலிதா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிராமண பெண்மணி. அவர்கள் வந்து ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து பாஜக மாதிரியோ இல்லாட்டி நாங்கள் வந்து பிராமண சங்கம் என்று சொல்லியோ வரவில்லை. அவர்கள் வந்து ஒரு திராவிட கட்சியில் தான் வந்து சேர்ந்து ஒரு முதலமைச்சராக வர முடிந்தது. அதாவது வந்து ஒரு பசந்தோல் போத்திய புலி என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது அவர்கள் தனியாக ஒரு பிராமணர் என்று வந்திருந்தால் மக்கள் கண்டிப்பாக அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்திருந்தாலும் அவர்களை வெற்றி பெற செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் இங்கு அந்த முதல்வராக வர வேண்டும் என்றால் ஒரு திராவிடம் என்ற போர்வையின் மூலம்தான் ஒரு இந்த வாய்ப்பை பெற முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் அவர்களால் இந்த வாய்ப்பை பெற்றிருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து ஒரு பசுந்தோல் போர்த்திய புலி என்றால் இன்னைக்கு இருக்கும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் வந்து பசுந்தோல் போர்த்திய எலின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த புலின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஜெயலலிதா எவ்வளவுதான் நமக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்திற்கு தேவையான முடிவுகளை தான் இருப்பார்கள். அதாவது இப்போ இந்த நீட்டை அவர்கள் எதிர்த்தார்கள், இந்த உதவி திட்டத்தை எதிர்த்தார்கள். மத்திய அரசாங்கம் அதாவது அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருந்தால் அதை அவர்கள் ஜெயலலிதா கண்டிப்பாக எதிர்த்து கொண்டிருந்தார்கள். இன்று இருக்கும் இந்த எலிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சி சொல்கிற அந்த சில விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களிலேயே அதை செயல்படுத்தாத போது கூட இவர்கள் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு எலியின் ஆட்சி தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் கிளாஸுக்கும் 8ஆம் கிளாஸுக்கும் பொது தேர்வு, இது வந்து நிறைய பேருக்கு அதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் எதனால் வரும், இது பின்னால் வரும் விளைவுகள் என்ன என்று பலருக்கு புரியுமா என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு வருடமும் 10ஆம் கிளாஸ் 12 லட்சம் பேர் எழுதுகிறார்கள். ஆனால் +2 எழுதுகிற மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 10 லட்சம் பேர் தான் எழுதுவாங்க. ஸோ 2 லட்சம் மாணவர்கள் 10ஆம் கிளாஸ் படிப்போடு நிறுத்திக் கொள்கிறார்கள். இது ஏன் நிறுத்திக் கொள்கிறார்கள்?
இந்த பத்தாம் கிளாஸில் தான் உங்களுக்கு பொது தேர்வு வருது. அந்த பத்தாம் கிளாஸில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா அந்த அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் ஃபெயில் ஆகிட்டான், உனக்கு இதுக்கு மேலே படிப்பு வராது, அதனால் நீ வந்து இது போகாத, இதுக்கு மேலே நீ போக தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் ஐந்தாம் வகுப்புக்கும் எட்டாம் வகுப்புக்கும் பொது தேர்வு என்று கொண்டு வந்தால் இந்த அஞ்சாம் கிளாஸ்லேயே எல்லாம் ஃபில்டர் ஆகிடுவாங்க. ஏன்னா நீங்கள் படிப்புன்றது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோன்றதே தெரியாமல், அதாவது வாதியாக சொல்கிறாரு, அப்பா அம்மா திட்டுறாங்க, அதனால நம்ம போய் படிக்கிறோம் அப்படின்றது தான். அதாவது குழந்தைகள் எல்லாம் வந்து, அதாவது எத்தனை பேருக்கு குழந்தைங்க, எல்லாருக்குமே வந்து குழந்தைங்க இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எத்தனை குழந்தை, எத்தனை பேர் குழந்தைகள் உங்களிடம் போய் சொல்கிறார்கள், அதாவது கையை தூக்க முடியுமா யாராவது எல்லா, அதாவது நீங்கள் ஒரு நீங்கள் எத்தனை பேர் போய் சொல்லியிருக்கீங்க, அதாவது எதற்காக போய் சொல்கிறோம், அதாவது எதற்காக நாம் போய் சொல்கிறோம், அதாவது மற்றவர் ஒன்று வருத்தப்படக்கூடாது அல்லது நான் உண்மையை சொன்னால் என்னை அடித்து துவைத்து விடுவார்கள். இது நீங்கள் வந்து உங்கள் பசங்களை வந்து நான் அடிக்க மாட்டேன், நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, நான் நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீ தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, மிக மோசமான தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட சொல்லு, நான் உன்னை அடிக்க மாட்டேன், நான் உன்னை வந்து திருத்துவேன், உனக்கு பேசுவேன் இப்படி சொன்னீங்கன்னா குழந்தைகள் போய் சொல்ல போவதில்லை. இப்போ அஞ்சாம் கிளாஸில் எட்டாம் கிளாஸ்லலாம் வந்து அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு பொது தேர்வு அப்படின்னா என்னன்னே தெரியாத குழந்தைகளை போய் நீங்கள் வந்து பொது தேர்வுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நேரும் கொடுமைகள். எனக்கு வந்து நான் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்ததுக்கப்புறமா வட சென்னையில் இருக்கும் இந்த பள்ளி குழந்தைகள் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து அழுதுகிட்டே சொன்னாங்க, ஐயா எப்படியாவது இதை வந்து நிறுத்திடுங்க ஐயா, ஏன்னா இதை நீங்கள் நிறுத்தலை அப்படின்னா அஞ்சாம் கிளாஸில் எங்களுக்கு வந்து எக்ஸாம்னாலே என்னென்னு தெரியாது, நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம்னா எங்களை எல்லாரையுமே வந்து வீட்டு வேலைக்கு அனுப்பிடுவோம். அதாவது ஐந்தாம் வகுப்பில் இருக்கும் மாணவர்களை எல்லாம் ஃபெயில் ஆனால் நீ வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு போய் ஏதாவது வேலை செய்ய நடத்திடுவாங்க, எங்களை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து முறையிட்டாங்க. இது வந்து இப்போ மத்திய அரசாங்கம் இதை ஐந்தாம் வகுப்புக்கும் எட்டாம் வகுப்பும் கண்டிப்பாக நீங்கள் நடத்த வேண்டும் என்று சட்டம் இயற்றவில்லை, மாநிலங்களின் உரிமை என்று கூறிவிட்டார்கள். ஆனால் இங்கே இருக்கும் இந்த செங்கோட்டையன் அவர் வந்து ஐந்தாம் பாடத்திற்கும் எட்டாம் பாடத்திற்கும் பொது தேர்தல் நடத்துவதற்காக எல்லா ஏற்பாட்டையும் செய்து கொண்டிருக்கிறார். அதை வந்து அவர் நான் தான் அந்த பசங்க கிட்ட சொன்னேன், நீங்கள் எல்லாம் ஒரு திரளாக சென்று நீங்கள் வந்து மினிஸ்டர் வீட்டுக்கு வெளியில் போய் அழுவுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அது நடக்காது, நாம் தான் அதை கையில் எடுத்து இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு வழிவகைகளை செய்ய வேண்டும். இந்த அரசாங்கம் வந்து மக்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படும் அரசாங்கம் கிடையாது. அதாவது நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க வந்து நம்ம எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி கரப்ஷன் கமிஷன் என்னோட கலெக்ஷன் இந்த மூணு தான் அவங்களுடைய எண்ணம். நாம் வந்து ஒரு லட்சியங்களுக்காக வாழ்ந்திருக்கிறோம், அவர்கள் வந்து லட்சங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வந்து நமக்கும் அவர்களுக்கும் இருக்கும் வித்தியாசம். நிறைய திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இது ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் எதற்காக ஒரு அரசாங்கம் என்று மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு அரசாங்கம் வருகிறது என்றது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னர் ஆட்சியில் நடக்கிறப்போ நாடு நாடு நல்லா நாடு போயிட்டு தான் இருக்கும். ஒரு கவர்னர் ஆட்சி என்பது அரசியல் கட்சிகள் யாரும் முதலமைச்சராகவோ அமைச்சர்களாகவோ இல்லாமல், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் ஒரு கவர்னர் ஒரு ஆள் இருந்து ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கும் ஒரு அரசாங்கம் கட்சிகளின் கையில் நடப்பதற்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன என்று பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து மக்களை சந்திக்கவே மாட்டார், எல்லாமே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் மக்களை சந்திக்க மாட்டாங்க, அவங்க வந்து உங்களுக்கு ரூல்ஸ் புக் எடுத்து வச்சுக்கிட்டு இது இப்படி தான் பண்ணணும், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. இதைப்போல் நாம் ஆட்சி செய்யப்பட்டிருந்தால் தமிழகத்தில், அதாவது நீங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம், தமிழ்நாட்டில் இலவச மின்சாரம் என்பது எதற்காக கொடுக்கப்படுகிறது, பல பேருக்கு வந்து இந்த காரணங்களே புரியாமல் இருக்கும். நிறைய பேர் என்கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க, ஏன் தேவையில்லாமல் அவங்க மட்டும் வந்து விவசாயம் செஞ்சு சம்பாதிக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு விவசாயிகள் எத்தனை கஷ்டப்பட்டு அவர்கள் வேர்வை சிந்தி நமக்கு உணவளிக்கிறார்கள், அது வந்து பெரியவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, விவசாயி நிலத்தில் காலை வச்சால்தான் நம்ம சோத்துல கை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அதை போல் இருப்பவர்கள் ஒரு சில சமயங்களில் அதாவது இயற்கையின் சீற்றங்களால் அவர்களுக்கு பேரிடர் ஏற்பட்டு அவர்களுக்கு அது போயிடுச்சுன்னா நிறைய பேர் அதனால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து எல்லா மாநிலங்களிலுமே நடந்துட்டு இருக்கு. அதாவது விவசாயி தற்கொலை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்ம நாட்டில். ஆனால் அந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பேரிடர் காலகட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் தான்
அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லோன் வாங்கிட்டாங்கன்னா அந்த லோன் வெய்வர், அதாவது கடன் தள்ளுபடி என்று செய்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இதை போல் நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதை செய்தாலும் அதை சிந்தித்து, தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே அவரை சுற்றி ஒரு கூட்டமாக மக்களை வைத்துக் கொண்டு அவர்களுடன் விவாதிப்பார், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இதையெல்லாம் விவாதித்து அதன் பின் அவர் ஒரு தெளிவான ஒரு கருத்திற்கு வந்து அதை செயல்முறைப்படுத்துவார். இதுதான் தலைவர் கலைஞர் அவர்களிடம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பலம் என்று நான் கருதுகிறேன். அதே போல் அவரிடம் யாராவது அவர் செய்த திட்டத்தை அவரிடம் போய் விமர்சித்தால் விமர்சிக்கலாம், நீங்கள் அதை கண்டிப்பாக விமர்சிக்கலாம். இப்பொழுது கூட சொல்கிறார்கள், நெல்லை கண்ணன் என்பவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தலைவர் கலைஞர் அவர்களை வசைப்பாடாதவர்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் அவர் ஆட்சியில் இருந்தபோதே கூட பல பத்திரிகைகள், அதாவது பத்திரிகை சுதந்திரம்ன்றது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்பொழுது மட்டும்தான் இருக்கும், அதிமுக ஆட்சி இருக்கும்பொழுது பத்திரிகைகள் நடுங்குவார்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க, விஜயகாந்த் வந்து ஒரு இடத்துல ஒரு பேட்டியில் சொல்வார், இதை வந்து என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் போய் ஜெயலலிதா கிட்ட போய் பேசி கேட்பீங்களான்னு சொல்லிட்டு ஏதாவது துப்புற மாதிரி நிகழ்வு பண்ணுவார், அதற்கு ஒரு பெரிய கட்டணம்லாம் இருந்தது. அதே போல் பத்திரிகை சுதந்திரம் என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தலைவர் கலைஞர் அவர்களைப் போல் யாரும் பத்திரிகை சுதந்திரம் கொடுத்திருப்பதற்கு எனக்கு தெரிந்து உலகிலேயே அதை போல் மற்றொருவர் இருப்பாரா என்பது சந்தேகம்தான். அவர் வந்து அவர் ஒரு போராட்டத்தின் போது அதிமுகவில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு நெஞ்சில் வந்து ஈட்டி வச்சுட்டு குத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவோடு ஒரு செய்தி வருது. அதுக்கு வந்து அவர் சொல்கிறது வந்து பதில் சொல்கிறது வந்து, நன்றி, நீ என்னுடைய நெஞ்சில் தான் குத்தலை, பின்னாடி குத்தலை அப்படின்னு சொல்லி முதுகலை குத்தலை அப்படின்னு சொல்லி அதையும் அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் படைத்தவர் தான் நமது தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் இன்று தலைவர் தளபதி அவர்களும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதாவது நான் அவர் கூட பயணித்திருக்கும் காரணத்தால் சொல்கிறேன். அதாவது நிறைய பேர் வந்து அவர் தலைவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு விமர்சனம் கூட செய்யலாம், ஆனால் அவரை போல் உழைப்பு எனக்கு தெரிந்து என்னால் கூட என்னால் அவரை போல் உழைக்கவே முடியாது. அவருடைய உழைப்பு, அதாவது தலைவர் கலைஞர் அவர்களே அவருக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. தளபதி அவர்களிடம் எனக்கு பிடித்தது அவருடைய உழைப்பு, உழைப்பு, உழைப்பு என்று. அதே போல் இந்த அதாவது இந்த காலகட்டத்தில் இப்படி தொடர்ந்து உழைக்கும் ஒரு மனிதரை நான் பார்த்தது கிடையாது. அவர் அதை போன்று உழைப்பதை பார்த்து நான் பலமுறை வியந்திருக்கிறேன். அதே போல் இன்று இளைஞரணி செயலராக வந்திருக்கும் உதயநிதி அவர்களும் எந்த அளவுக்கு இங்கிருந்து ஒரு கூட்டம் நடந்தது, அதில் ஒரு சிலர் இங்கிருந்தீர்கள் அந்த பொழுது அவர் எந்த அளவுக்கு மக்களுடன் சகஜமாக பழகி அவர் வந்து நெஞ்சுக்கு நீதி பற்றி ஒரு பேச்சு வரப்பு கூட அவர் சொல்வார். இதை மாதிரி பல கருத்துக்கள் மக்களிடம் பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது மாதந்தோறும் தொடங்கும். ஸோ மக்களோடு தொடர்பில் இருப்பவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள். நீங்கள் ஜெயலலிதாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு வெள்ளம் வந்து தமிழகத்தின் சென்னையில் ஒரு பெரும் பேரிடர் வந்தது. அது வந்து இட் வாஸ் நாட் நேச்சுரல், இட் வாஸ் மேன்மேட் அப்படின்னு சொல்லி இன்று அவர்களுடன் கூட்டணியில் இருக்கும் கட்சிக்காரர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற கட்சிக்காரர்களே பல பேர் விமர்சிச்சிருக்கிறார்கள். அதாவது இது மாதிரி ஜெயலலிதா கிட்ட போய் அவங்கக்கிட்ட அணுகி ஒரு அமைச்சரோ யாருமே வந்து அணுகி இந்த மாதிரி வெள்ளம் வரப்போது அந்த கேட்டை திறக்கணும் அப்படின்றது நாலு நாளாக அவங்கக்கிட்ட கேட்க முடியாமல் அதுக்கப்புறமா செய்யறதுனால்தான் வந்து இந்த பேரிடருக்கு காரணம். பல பல கோடிகள் இதனால் நஷ்டம் ஏற்பட்டது சென்னையில். எனக்கு தெரிந்த நண்பர்கள் வீட்டிலேயே அவருடைய வயதான பெற்றோர்களை கீழே இருக்கும்பொழுது அவர்கள் இரவு சென்று அந்த ஆற்றை பார்த்துக்கிட்டு வருகிறார்கள். ஒன்றுமில்லை, விடிகாலை 5 மணிக்கு பார்த்தால் முதல் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே வந்து தண்ணி வந்து ரொம்ப அளவுக்கு அவங்களோட முதியோர்களை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு கூட டைம் இல்லை. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்த காலகட்டம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே மக்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வந்து அணுகி அவர்களிடம் அவர்களுடைய குறைகளையோ அவர் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய முடியும். தலைவர் கலைஞர் அந்த அளவுக்கு சுதந்திரத்தை மக்கள் அனைவருக்கும் கொடுத்திருந்தார். இப்பொழுது இருக்கும் இந்த பிரச்சனை மீண்டும் நமது தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும். அது 2021 இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக அந்த ஆட்சியை பிடிக்கும். அதன் பிறகு நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த அதிமுக ஆட்சியின் அவலங்களை எல்லாம் நீக்கி தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் அவர் முதல்வராக இன்று நமக்காக மென்மேலும் பல திட்டங்களை கொண்டு வந்து தமிழகத்தை மீண்டும் உயர்த்தி நிறுத்துவார் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தவர் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும்
கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.